ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, கன்னட சினிமாவில் இந்த வருஷம் வெளியான ஒன்ஸ் அப்பான டைம் இன் ஜம்மலி குட்டா அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரோட் டிராவல் படம்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நேரடியாக படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம். இப்போ சுக்கின்னு ஒருத்தங்க காரில் சோகமாக வந்துட்டு இருக்கிறத காட்டாங்க. இவங்க பாய் ஃப்ரெண்டு வெளிநாட்டுக்கு போக போகிறார் போல, அதை நினச்சி தான் இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. இப்போ தான் அர்ஜுன் கிட்டேருந்து மெசேஜ் வருது, சுக்கி ரிப்ளை பண்ணு அப்படின்ற மாதிரி அனுப்புறாரு. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் செட் ஆகும் எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி இவங்களும் அனுப்புறாங்க. இது செட் ஆகுமா செட் ஆகாதான்றத ஒரு ஊருக்கு போய் நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட வாய்ஸ் ஓவர் சொல்லுது. இவங்களும் வேகமா அந்த இடத்துக்கு கார்ல போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டில் போடுறாங்க. இப்ப பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க சின்ன பொண்ணா இருக்காங்க. இப்போ ஒருத்தர் கூட கார்ல வந்துட்டு இருக்காங்க. இவரை மாமா மாமான்னு கூப்பிடுறாங்க. சுக்கியை பொறுத்த வரைக்கும் நார்மலா நடக்க முடியாது, கார்ல ப்ராப்ளம் இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா விளையாடிட்டே டிராவல் பண்றதெல்லாம் ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இருக்காங்க. உங்க மேல இருந்து பேட் ஸ்மெல் வருது மாமான்னு சொல்றா. இவர் செக் பண்ணி பாக்குறாரு, உண்மையிலே பேட் ஸ்மெல் வருது. வழியில பாத்ரூம் இருக்கும், அந்த இடத்துல குளிச்சிடலாம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. திருநங்கைங்களாம் சேர்ந்துதான் அந்த இடத்த நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க போல. இவரும் அவங்க கிட்ட பேசுறாரு, குளிக்கணும்ன்ற விஷயத்த சொல்றாரு. ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களும் காசெல்லாம் வசூல் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணை பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. ஹீரோ குளிக்க போனே இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, யாருக்கோ கால் பண்ணி ஒரு சின்ன பொண்ணு மாட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய குரூப்பே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்பதான் ஹீரோ குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வராரு. அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும், பொம்மை எல்லாம் இங்க இருக்குல்ல, அவ எங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இந்த லேடி சொல்லணும்னா அடிக்கிறதுக்கே வந்துடுறாரு. அப்பதான் அந்த பொண்ணு கத்துற சவுண்ட் இவருக்கு கேக்குது. ஃபீல்டுக்குள்ள இருந்து தான் அந்த சவுண்ட் வரும். இவரும் வேகமா அந்த இடத்துக்குள்ள வந்துடுறாரு. பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கோவப்பட்ட ஹீரோ அவங்க எல்லாருக்கூடிய சண்டை போடுறாரு. நல்லபடியா அந்த பொண்ணு அங்க இருந்து காப்பாத்திடுறாரு. மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேர் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுக்கி சரியாவே பேச மாட்டா. உனக்கு என்னாச்சு சுக்கி, எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேன்னு கேக்குறாரு. நீங்க விட்டு போனதுனால தானே இப்பெல்லாம் ஆச்சு, இதுக்கப்புறம் என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்றா. போக மாட்டேன் சுக்கி அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. டிராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரு பெரியவரும் லிப்ட் கேட்கிறாரு. இவங்களும் லிப்ட் தரலாம் அப்படின்ற மாதிரி வண்டியில ஏற சொல்லிடுறாங்க. அவரும் இவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஜம்மல்லி குட்டாக்கு தான் போறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அவ்வளவு லாங்குக்கு டிராவல் பண்ண போறீங்களா, இந்த நைட் நேரத்துல எல்லாம் வேணாம், என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, என் வீட்டிலேயே தங்கிட்டு போங்கன்னு சொல்றாரு. இவரும் இந்த பொண்ணை பாக்குறாரு, பொண்ணு ஓகேன்னு ஏத்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட் அவங்க வீட்டிலேயே இவங்க ரெண்டு பேருமே சாப்பிடறதுக்கு தயாராகுறாங்க. அவங்க கறி குழம்புல இவங்களுக்காக வச்சிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு என்ன சொல்றானா, எனக்கு கறி குழம்புலாம் பிடிக்காது, எனக்கு மீன் தான் வேணும் அப்படின்னு சொல்றா. சின்ன பொண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குளம் பக்கத்துல தான் இருக்கு, காலையில மீன் உனக்கு சமைச்சு தரமா, இப்ப சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதான் சொல்றாருல, சாப்பிடு, காலையில மாமாவே மீன் பிடிச்சி தரேன்னு இவரும் சொல்றாரு. ஓகே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஏத்துக்கிறா. அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிக்கிறா. மறுநாள் காலையில இவங்களும் புழுவெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி புழுவை பிடிச்சி ரெடி பண்ணிடுறாங்க. பக்கத்துலயே தான் அந்த லேக் இருக்கும், அந்த இடத்துல மீன் பிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இந்த பொண்ணு என்ன கேட்கறான்னா, மீன் எல்லாம் எதுக்காக தண்ணிக்குள்ள இருக்குன்னு கேட்கறா. ஏன்னா நிலத்துல நிறைய மோசமானவங்க இருக்காங்க, அதுக்கு பயந்துதான் தண்ணிக்குள்ள இருக்குன்னு கிண்டலா சொல்றாரு. இவங்க ரெண்டு பேர் உட்காந்து இருக்கிறத யாரோ லாங்ல இருந்து கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த இடத்த காட்டுறாங்க. பார்த்தா ஒரு பெரிய படையா அந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி ஒரு பெரியவர் ஸ்னைப்பர் வச்சு குறி பார்த்துட்டு இருக்காரு. பைனாகுலர்ல பாக்குறவரோட பேரு கிருஷ்ணா அப்படின்றது. ஷூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்கிறாரு. இங்க நான் தான் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்றாரு. நான் சொல்ற வரைக்கும் யாரும் ஷூட் பண்ணாதீங்க அப்படின்னு நிறுத்துறாரு. நேரடியா பேசலாம் அப்படின்ற மாதிரி மைக்ல அங்க இருக்க ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் சவுண்ட் கேட்டோனே ஹீரோ இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு ஓட பாக்குறாரு. நீ அவசரப்பட்டு ஓடலாம் செய்யாத, குறி பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த சீனியர் சொல்றாரு. ஜெயில இருந்து தப்பிச்சிருக்க, ஒரு கொலை பண்ணிருக்க, அதனால ஒழுங்கு மரியாதையா சரண்டர் ஆயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இந்த சீனியர் வார்னிங் கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த இடத்தை விட்டு நான் போயே ஆகணும், அதை மீறியும் நீங்க என்ன பிடிக்க ட்ரை பண்ணீங்கன்னா சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், கன் வச்சிருக்கேன், புல்லட்டை நெத்திலேயே இறக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. இவ்வளவு நேரம் மாமான்னு கூப்பிட்டு இருந்தவளை போய் கொல்லுவேன்னு மிரட்டுறாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எனக்கும் அந்த நிமிஷம் அப்படிதான் தோணுச்சு, அவர் ஒன்னும் என்னோட உண்மையான மாமா கிடையாது, அவர் ஒரு குற்றவாளி அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு இப்போ ஒரு ஜெயில காட்டுறாங்க. ஹீரோவை இந்த ஜெயிலுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. என்ன தப்பு பண்ணாரு அப்படின்றது கிளியரா தெரியல. ஹீரோவோட பேர் ஹிரோஷிமா அப்படின்றது தெரிய வருது. ஹீரோவை ஒரு செல்ல லாக் பண்ணிடுறாங்க. அதே செல்லுக்கு வேற ஒரு குற்றவாளியை கூப்பிட்டு வராங்க. இவன் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கான். இப்ப இவர் செல்லுல படிச்சுட்டு இருக்காரு, இவனும் ஒரு இடத்துல படுக்கிறான். எப்பட இந்த ரூம்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட பேசுறான். ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியா இருக்காரு. ஹீரோவை திட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கான். அப்ப கூட ஹீரோ அமைதியா தான் இருக்காரு. அவன் ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப பேச ஆரம்பிச்சிடறான். இவரும் காலை வாரி விட்டுறாரு. இதனால கோவப்பட்ட அவனும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ அவனை நல்லா அடிச்சிடறாரு. விடு விடு அப்படின்ற மாதிரி அவனும் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இப்பதான் எதுக்காக அடிச்சான்ற காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோவை சரவுண்ட் பண்ணும் போது கிருஷ்ணான் ஒரு நபரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த கிருஷ்ணா தான் அந்த செல்லுக்கு போய் அவனை அடிச்சே கொண்டுனும், அப்பதான் உன் மேல இருக்க கேஸ் எல்லாம் நான் கம்மி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி இவனும் ஏத்து போயிருப்பான். அந்த கிருஷ்ணா சொன்னதெல்லாம் நம்புனியாக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நீ இந்த அளவுக்கு அடிப்பன் யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு
ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறான், ஈரவும் ஓகேன்ற மாதிரி ஏற்றுக்கிறாரு. இந்த இடத்துல இவங்களோட ஜெயில் வாழ்க்கையெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்காங்க. இது அங்கே இருக்க போலீஸுங்களாம் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவனோட பேர் ஹிரோஷிமா. இவன் கூடிய சுற்றிட்டு இருக்கிறதுனால இவன் தான் நாகசாகி அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கேரக்டரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு கோவம் வருது. ஆனால் ஹீரோ கோவத்தெல்லாம் காட்டாதா, அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. என்ன சவுண்டு அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல பள்ளத்தை தோண்டிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட இவரும் ஆச்சரியமா கேட்கிறாரு. ஹீரோவா நடந்த விஷயத்த சொல்றாரு. ஒரு வாட்டி பெருக்கும் போதுதான் அந்த இடம் மட்டும் வித்தியாசமா இருக்கிறத ஹீரோ கவனிச்சிருப்பாரு. இந்த இடம் ரொம்ப வீக்கா இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாரு. சாப்பாடு வாங்கும் போது யாருக்கும் தெரியாம கிச்சன்ல இருந்து கத்திய தூக்கிடுவாரு. இப்ப இந்த இடத்த அறுக்கலாம் அப்படின்ற மாதிரி அறுப்பாரு. அந்த இடம் ஈஸியா வந்துடும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மண்ணெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் தூங்கினதுக்கு அப்புறம் தான் தோண்டிருப்பாரு. காலையில நேரத்துல மண்ணை வெளியே கொட்டிடுவாரு. யாருக்குமே தெரியாம இவ்வளவு நாளா இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. நான் சீக்கிரமா வெளியே போனோம், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. மறுநாள்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. பகல் நேரத்துல மண்ணை யாருக்கும் தெரியாம வெளியே போட்டுருவாங்க. இந்த மாதிரி தோண்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பைப் லைனை இவங்களுக்கு தட்டுப்பட ஆரம்பிக்குது. இதை உடச்சா தப்பிச்சிடலாம்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நீ நல்ல வேலைக்காரனா இருக்க, எனக்கு வெளியே நிறைய பேர் தெரியும், வெளியே வந்ததுக்கு அப்புறம் என் கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வெளியே போனோம்னா நம்ம ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சு போயிடணும், உன் கூட எல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த இடத்துல ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது. பர்ஃபார்ம் பண்ற ஒவ்வொருத்தரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஆட போறோம் அப்படின்ற மாதிரி ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. இவங்க நல்லா டான்ஸ் ஆடினதுனால சுத்தி இருக்க எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி இவங்களும் வேகமா செல்லுக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப அந்த பைப் லைனையும் உடச்சி விட்டுறாங்க. இங்க இருந்து இவங்களுக்கு தேவையான சில டிரெஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்ப அந்த பைப் வழியா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி ஒரு சஸ்பென்ஷன் தட்டுப்படும், அது வழியே இவங்க வெளியே வந்துடுறாங்க. டிரெஸ் எல்லாம் கூட மாத்திக்கிறாங்க. பக்கத்துல ஒரு வீடு இருக்கும், அதுல இருக்க காரை இந்த ஃப்ரெண்டு பாக்குறாரு. இந்த கார் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இதை தூக்கிடலான்னு சொல்றாரு. ஹீரோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. பிளீஸ் பிளீஸ் அப்படின்ற மாதிரி இவர் இந்த காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டோ டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் பின் சீட்ல இருந்து ஒரு சின்ன பொண்ணு எந்திரிக்கிறா. நீங்க யாருன்னு கேக்குறா. நீ யாரு அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காங்க. நான் தான் இந்த காரோட ஓனர் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. சுக்கியோட அப்பா வெளியூருக்கு போயிருப்பாரு. சுக்கியோட அப்பாவும் அம்மாவும் போன்ல ரொம்ப கோவமாலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அம்மா வாங்கம்மா வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கா. இவங்க போன்ல ஹஸ்பண்ட் கிட்ட கோவமா பேசுறதுனால போ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திட்டுற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு வருத்தமா வெளியே இருக்க கார்ல வந்து உக்காந்துடுறா. அம்மா கிட்ட நான் பேசவே மாட்டேன், இன்னைக்கு நைட்டு நம்ம கார்லயே தூங்கிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொம்மை கிட்ட சொல்றா. இப்படிதான் பின் சீட்ல சுக்கி படுத்திருப்பா. அவங்க ரெண்டு பேருமே காரை எடுத்துட்டு போயிடுறாங்க. கார் ஸ்டார்ட் ஆகுற சவுண்டு கேட்டோம்னா அம்மாவும் யாருன்ற மாதிரி வெளியே வந்து பாத்திருப்பாங்க. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணு இருக்கிறதுனால கண்டிப்பா போலீஸ் நம்மள தேடி வர வாய்ப்பு இருக்கு, இந்த பொண்ணை இங்கேயே இறக்கி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரவும் யோசிச்சு பாக்குறாரு. இப்பதான் அந்த பொண்ணோட காலை கவனிக்கிறாரு. அந்த பொண்ணால சரியா கூட நடக்க முடியாதுன்றது புரியுது. இவர் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட கிளம்புறாரு. சுக்கியோட அப்பா பெரிய பிசினஸ்மேனா இருப்பாரு, ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட பேசிடுறாரு. அந்த பொலிட்டீஷியனும் இந்த சீனியரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா அவங்க ரெண்டு பேர் தான் தூக்கிட்டு போயிருக்கணும், எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாத்துறது உங்களோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சீனியர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கிருஷ்ணாவையும் ஒரு லேடி ஆபீசரையும் காட்டுறாரு. ஓகே அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. சீனியரும் கிருஷ்ணா கிட்ட அந்த ரெண்டு பேரை பத்தியும் கேட்கிறாரு. கிருஷ்ணா ஹீரோவை பத்தி ரொம்ப மோசமா சொல்றாரு, அவன் வாழவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஸ்னைப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து அறிமுகம் ஆகுறாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து முதல்ல பேரண்ட்ஸ் பார்க்கலாம் முடிவு பண்றாங்க. சீனியரும் பேரண்ட்ஸ் கிட்ட அந்த காரை பத்தி தான் கேட்கிறாரு. இவங்க எல்லா டீடைலையும் கொடுத்துறாங்க. எல்லா செக் போஸ்டுக்கும் இவர் அலர்ட் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து வேன்ல டிராவல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு சும்மா இருக்க மாட்டான், அந்த சின்ன பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த சின்ன பொண்ணு பயப்படுற மாதிரி பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் ஹீரோவும் கவனிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல காரை நிறுத்திடுறாரு. இப்ப வேகமா ஃப்ரண்ட் சீட்ல இருந்து அவரை இறக்கிடுறாரு. நீ பேக் சீட்ல இரு அப்படின்ற மாதிரி அவரை பின்னாடி தள்ளிடுறாரு. அந்த பொண்ணை முன்னாடி உட்கார வச்சு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு உயிரோட இருக்கிறது ஆபத்து, தூக்கி போட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரி பண்ணிடுவீங்களா அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணை பயந்து கேட்கிறா. அப்படிலாம் பண்ண மாட்டேன், உன் கையில இருக்க பொம்மையை நீ தூக்கி போடுவியா? மாட்டல. அதே மாதிரி தான் நானும் உன தூக்கி போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு சுத்தமா பிடிக்கல, பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இப்ப வேன்ல வந்துட்டு இருக்கும் போது சீனியரும் டீம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜெயில இருந்து தப்பிச்ச குற்றவாளிகளை தேடி போயிட்டு இருக்கோம், அந்த குற்றவாளிகளை பிடிக்கிறது மட்டும்தான் நம்மளோட நோக்கமா இருக்கணும், யார் ஒருத்தரும் என் ஆர்டர் இல்லாம ஷூட் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாருமே தலையாட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு கிளம்பும் போது ஒரு போலீஸோட கண்ணை தூக்கிருப்பான். இப்ப அந்த கண்ணை வச்சு இந்த சின்ன பொண்ணை மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஒழுங்கு மரியாதையை இந்த பொண்ணை இறக்கி விட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் விடு விடுன்னு சொல்றாரு. ஆனா இவன் கேட்கவே மாட்டான், கொல்றதுக்கு ட்ரை பண்ற மாதிரி வரான். ஹீரோவும் தடுத்து அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா கார்க்குள்ள வச்சே சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது யானை குடமா ஃபயர் ஆயிருது. அவன் மேல புல்லட் பட்டு அவன் இறந்து போயிடுவான். ஹீரோ இதை வேணும்ட்டே பண்ணிருக்க மாட்டாரு. இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பயங்கரமா வருத்தப்படுறாரு. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு பயந்துட்டு இருப்பா. இவர
ஏதோ சமாதானம்லாம் பத்துறாரு. இப்போ சுக்கிக்கு அம்மா கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது, இவங்களும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. என்ன அர்ஜுன் கிட்ட பேசினியா? அர்ஜுன் சொல்ற மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் செட் ஆகாது, அதனால பிரேக்கப் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறமா அப்படின்ற மாதிரி இவங்களும் கட் பண்றாங்க. என்கிட்ட மாமா ஒரு கதை சொன்னாரு, அந்த கதையினால தான் நான் இந்த டிராவலே பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நமக்கு பிளாஷ்பேக்ல ஈரோவை காட்டுறாங்க. ஈரோவை பொறுத்த வரைக்கும் பார்ல வந்து சின்ன சின்ன எடுபடி வேலை செய்யறவரா தான் இருப்பாரு. ஓரளவுக்கு காசு சேர்த்துறாரு, மசாஜ் பண்ணணும்னு ஆசைப்படுவாரு, மசாஜ் சென்டருக்கு வந்துடுறாரு. இங்க இருக்க லேடியோட பேரு பாயல் அப்படின்றது. இவங்க என்ன காசுலாம் வச்சிருக்கியா? 600 ரூபா ஆகும் சொல்றாங்க. 600 ரூபா ரொம்ப அதிகம், ஆனா நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மசாஜ் பண்ணி கம்மியா வேலை அதிகம்லாம் சொல்லாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ருக்குன்னு ஒருத்தங்களை கூப்பிடுறாங்க. ருக்கு அந்த இடத்துக்கு வந்தோம்னா கூட்டு போய் மசாஜ் பண்ணு சொல்றாங்க. ருக்கும் இவருக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இவரும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி அவங்களோட கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. சார் கையை விடுங்க சார், இது ப்ரொஃபஷனல் மசாஜ் பார்லர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன விளையாடுறீங்களா? என்னோட ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு வந்தான், அவன் நிறைய சொன்னானே, எனக்கு பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. நான் வாட்டர் ரெடி பண்ணிடுறேன், சீக்கிரமா குளிக்கிறதுக்கு வாங்கன்ற மாதிரி இவங்களும் அவாய்ட் பண்ணிட்டு வேகமா கிளம்பிடுறாங்க. இவர் அவங்க சொன்ன இடத்துக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றாரு. அந்த இடத்துல பார்த்தா அவங்க அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஈரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏங்க அழுவுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. நான் அப்படி நடந்துகிட்டேன், நீ அதுக்காக அழுவுறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், குளிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரோ நம்ம இப்படி பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே குளிக்கிறாரு. வேலையை முடிச்சுட்டு படிச்சுட்டு இருக்க இடத்தையும் ஈரோ அதையே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோம், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. இதை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏண்டா அதுக்காக திரும்பி போக போறியான்னு ஃப்ரெண்டும் கேட்கிறாரு. ஆமா போக போறேன்னு சொல்றாரு. ஒரு வாரம் காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஈரோ வந்துடுறாரு. படுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் இங்க மசாஜ் பண்றதுக்காக வரல, அன்னைக்கு நான் நடந்துகிட்ட விதத்துக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன், சாரி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. அந்த விஷயம்லாம் எனக்கு பழகி போச்சு அப்படின்ற மாதிரி ருக்கும் சொல்றாங்க. உங்களுக்கு சுத்தமா இந்த வேலை பிடிக்கலன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு இங்க பண்றீங்க அப்படின்னு ஈரோ கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் ருக்கு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மலைப்பகுதியில தான் ருக்கு இருப்பாங்க. ருக்கோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு தங்கச்சி இருப்பாங்க, ஒரு வயசான அப்பா இருப்பாரு. சின்ன சின்ன வேலை எல்லாம் பார்த்துதான் இவங்க குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்களோட சொந்தக்கார மாமா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் சிட்டியை சேர்ந்தவரா இருப்பாரு. வந்த மாமா என்ன பண்றாருன்னா அப்பாக்கு சரக்கெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறாரு. இன்னும் எவ்வளவு நாள் இதே மாதிரி இருக்க போறீங்க, என்ன நம்பி ருக்கு அனுப்பி வைங்க, நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சிட்டில எனக்கு என்ன வேலை தெரியும் அப்படின்ற மாதிரி ருக்குவும் கேட்கிறாங்க. வேலை எல்லாம் நிறைய இருக்கு, நீ என்ன நம்பி வாழ்ற மாதிரி மாமா சொல்றாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ருக்குக்கு போறதுல சுத்தமா விருப்பம் கிடையாது, ஆனா ரெண்டு தங்கச்சிங்களும் படிக்கணும்னா நம்ம போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மாமா கிட்ட வரன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மாமாவும் இவங்களை கூட்டு போறதுக்காக வந்துடுறாரு. இப்ப மாமாவும் அப்பா கிட்ட சொல்லி இவங்களை கூட்டு போயிடுறாரு. மாசம் மாசம் என்னோட மாமா தான் நிறைய காசு எடுத்துக்கிறாரு, என் குடும்பத்துக்கு ரொம்ப கம்மியா தான் தராரு. இந்த வேலையை விட்டு போலான்னு பார்த்தா பாயிலும் என்னை விட மாட்டாங்க, பயங்கரமா என்னை டார்ச்சர் பண்ணி தான் இந்த வேலையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈரவும் வேலை பார்த்துக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவளை பார்க்க போனோம்னு சொல்றாரு. 600 ரூபா வச்சிருக்கியாப்பா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிண்டலா கேட்கிறாரு. 600 ரூபாலாம் இல்ல, எப்படியாவது அவளை வெளியே வர வச்சு பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப போன் பண்றதுக்காக இவங்க ரெண்டு பேர் வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு கால் பண்றாங்க. பாயல் தான் போன் எடுத்து யாருன்ற மாதிரி கேட்கிறாங்க. இவங்க வேகமா காலை கட் பண்ணிடுறாங்க. வாய்ஸை மாத்தி அந்த பொண்ணோட மாமா மாதிரி பேசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஐடியா அப்படின்ற மாதிரி இவரும் கர்ச்சிஃபை வச்சுக்கிறாரு. இப்ப அவங்களோட மாமா மாதிரி பேசுறாரு. போனை மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்றாரு. கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பாயலும் ருக்கோ கூப்பிடுறாங்க. ருக்கு கிட்ட போனை தந்துடுறாங்க. பேச ஆரம்பிச்சோடனே ஈரோன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. உன்னோட ஃப்ரீ டைம் பக்கத்துல இருக்க பீச்சுக்கு வா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி ருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வரலன்னா பாயல் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி பாயல் பாயல்னு கத்துறாரு. வேணா வேணா நிறுத்து அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப காலை கட் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே பாயல் கிட்ட மாட்டியே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ வேற எதுக்காக என்ன கஷ்டப்படுத்துற அப்படின்ற மாதிரிலாம் ஈரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சொல்ல வந்ததை சொல்லு மச்சான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோ சொல்றாரு. எதனா சொல்ல சொல்ற, நான் ஃபர்ஸ்ட் வாட்டி அவளை பார்த்ததுல இருந்து அவளை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கேன், அதை பத்தி சொல்ல சொல்றியா? அவ கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறேன், அதை சொல்ல சொல்றியா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருக்காரு. சொல்ல சொல்றியா சொல்ல சொல்றியான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டே அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் சொல்றாரு. ஹீரோ லவ் பண்றாரு அப்படின்றது ருக்குக்கு தெளிவா புரியுது. நான் இப்ப இருக்க நிலைமையில என்னோட வாழ்க்கையில இந்த லவ் எல்லாம் வேணாம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஹீரோவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து பேசினது, அதுக்கப்புறம் பீச்சில் வச்சு பேசினதுலாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு நாள் பீச்சில் இவங்க கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா நீ பண்ணதை இன்னைக்கு இவ பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு. இப்ப ஈரின் பேசாம இருக்காங்க. ஈரின் ஃப்ரெண்டும் என்கிட்ட சொன்னதெல்லாம் இப்ப சொல்லு அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்லிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்கன்னு தெரிய வந்தது ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஈரின்க்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஈரோவை மீட் பண்றதுக்காக வெளியே வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பாயலுக்கும் ஈரின் மேல டவுட் வர ஆரம்பிச்சிருது. அவளோட ஆக்டிவிட்டி சுத்தமா சரியில்லை, மசாஜ் எல்லாம் சரியா பண்ண மாட்டாங்களாம், அவளை கொஞ்சம் கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் சொல்றான். ஈரோவும் ஈரினும் சேர்ந்து சுத்த
பேசுறதை இந்த அசிஸ்டன்ட் பாத்துடுறாரு. ஓஹோ இதுதான் கதையா அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள யோசிச்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஈர வேலை செய்யற பாரை காட்டுறாங்க. ஒரு நபர் ஆம்லெட் கேட்டிருப்பாரு, ஈரோட ஃப்ரெண்டும் ஆம்லெட் எல்லாம் சப்ளை பண்ணிடுறாரு. ஏன்டா இதுதான் உங்க ஊர்ல ஆம்லெட்டா அப்படின்ற மாதிரி அந்த நபர் ரொம்ப மோசமா பேசுறாரு. அதே மாதிரி ஒரு பாட்டில் வச்சு இவரோட மண்டையிலே அடிச்சிடுறாரு. இப்பதான் வேற ஒரு பாட்டில் இவரோட மண்டையில படுது. ஈரதான் அங்கிருந்து அடிச்சிருப்பாரு. அந்த ரவுடியோட ஆட்களும் ஈரோ கூட சண்டை போடுறதுக்காக வராங்க. ஈரோ எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்காரு. இந்த கேப்ல அந்த ரவுடி பக்கத்துல வந்து வாயிலேயே ஒரு குத்து வைக்கிறாரு. ஈரோட ஒரு பல்லு பறந்துருது. இப்ப ஈரனை மீட் பண்ணி இவர் பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஈரன் பேசிக்கிட்டே இருக்காங்க, இவர் எதுவுமே பேச மாட்டாரு. என்ன வாயை திறந்து எதுவும் பேச மாட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்காக மூடி இருக்க காட்டு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்பதான் அவரோட வாய் வீங்கி இருக்கிறது தெரியுது. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து காட்டிடுறாங்க. கிளீனிங் எல்லாம் பண்ணியாச்சு, அந்த இடத்துல புது பல்லு வைக்கணும். தங்க பல்லும் வைக்கலாம் இல்ல இரும்புலயும் பல்லு வைக்கலாம். உங்க ரேஞ்சுக்கு தங்க பல்லு எல்லாம் செட் ஆகுமா தெரியல, இரும்பு பல்லு வேணா வைக்கிறேன், இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஆட்டிடியூடோட தான் அந்த டாக்டர் லேடி பேசியிருப்பாங்க. இதனால டென்ஷன் ஆன ஈரன் என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா தங்க பல்லு தான் வைக்கிறீங்க இந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட செயினை கழட்டி கொடுத்துறாங்க. ஈரோக்கு பல்லெல்லாம் செட் பண்ணிடுறாங்க. ஈரனும் சந்தோஷமா பாக்குறாங்க. இவ்வளவு செலவு பண்ணுமா அப்படின்னு ஈரோ கேட்கிறாரு. பரவாயில்ல, என் ஞாபகமா இது உன் கூடியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்ப பாயலோட அசிஸ்டன்ட்டை இவரை மறைச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நீ பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, ஒழுங்கு மரியாதையா விலகிரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு மிரட்டுறாரு. ஈரோ எதுவுமே பேசாம அமைதியா அங்கிருந்து கிளம்புறாரு. ஈரனும் ஈரோ கூட சுத்திட்டு இப்பதான் ரூம் குறாங்க. இன்னைக்கு ஈரோ கூட சந்தோஷமா சுத்தினு அப்படின்னு திரும்புறாங்க. அந்த இடத்துல பார்த்தா பாயல் உக்காந்துட்டு இருக்காங்க. பாயல பார்த்தானே இவங்களும் செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பாயல் இவங்கள நேரடியா அடிக்கவே செஞ்சிடறாங்க. இதுக்கப்புறமா லவ் கிவன் சுத்திட்டு இருந்த உன்னை கொள்றது கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஈரினோ உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணாவை இப்பதான் காட்டுறாங்க. கிருஷ்ணா இந்த லேடி கூட அஃபேர்ல இருந்துட்டு இருப்பாரு. இந்த லேடியும் இவங்களோட பிரச்சனையை சொல்றாங்க. ருக்க வச்சுதான் எனக்கு அதிக வருமானமே, அதை அவன் கெடுக்க பாக்குறான், அவனை நீ தான் எப்படியாவது பிளாக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணாவும் சொல்லியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே நைட்டு நேரம் ஒரு இடத்துல வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. பாயல் மிரட்டின விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்க. பேசாம நம்ம ரெண்டு பேருமே என்னோட கிராமத்துக்கு போயிடலாம், அங்க இருக்க ஊர் மக்கள் நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பயந்து ஓட சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, இங்க இருந்தா நம்ம ரெண்டு பேரோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு, நம்ம ரெண்டு பேருமே சேரணும்னா அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் கடைசியில ஏத்துக்கிறாரு. இப்ப சைக்கிள் ஏத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. போற வழியிலேயே போலீஸ் இவரை லாக் பண்ணிடுறாங்க. கிருஷ்ணாவும் பெண்டிங் கேஸ் எல்லாம் இவர் மேல எழுதிடுறாரு. அதே மாதிரி இவரை அடிச்சு டார்ச்சர் பண்றாரு. இதுக்கப்புறம் ஈரின் கிட்ட போக கூடாதுன்ற மாதிரி ஈரின் இந்த இடத்துல ஒரு பெரியவருக்கு மசாஜ் பண்றாங்க. அவர் தப்பாலாம் கை வைக்கிறாரு. இவங்க கையில வச்சிருந்த எண்ணெயை தெரியாம கொட்டிடுறாங்க. அவரும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. பாயல் அடிக்கிறாங்க, இவங்க பதிலுக்கு பாயல் அடிச்சிடறாங்க. கோவத்துல பாயல் என்ன பண்றாங்கன்னா, இவங்க கண்ணத்துல பிளேடு போட்டு வெட்டுறாங்க. இப்ப ஈரோ நமக்கு காட்டுறாங்க. ஈரோவ கிருஷ்ணா தான் ஜெயிலுக்கு தள்ளியிருப்பாரு. ஜெயிலே அவரோட கதையை முடிக்கிறதுக்காக தான் அவரை ஏற்பாடு பண்ணிருப்பாரு. ஈரினோ ஒரு ஹாஸ்பிட்டல சேர்த்திருப்பாங்க. அங்க இருந்து ஈரினோ தப்பிச்சிடறாங்க. அவங்களோட கிராமம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிராமத்துக்கே திரும்பி வந்து ஈரோக்கு வெயிட் பண்றாங்க. ஈரோ கிட்ட இந்த இடத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. ஈரோ எப்படியாவது தப்பிச்சு அங்க போகணுன்றதுக்காக தான் கஷ்டப்பட்டு தப்பிச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் சின்ன பண்ணா சுக்கி கிட்ட இவர் சொல்லி முடிக்கிறாரு. சுக்கியும் பயங்கரமா ஃபீல் பண்றா, இவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் மூலியமா நம்ம தப்பிக்க முடியாது, இவங்க மூலியமா தப்பிக்கலாம்னு நினைக்கிறாரு. பேரண்ட்ஸே என்கிட்ட அனுப்பி விடுங்க, பேரண்ட்ஸ் கிட்ட நான் குழந்தைய ஒப்படைச்சிடறேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த சீனியர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பேரண்ட்ஸ் நாங்க போறோன்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா அம்மா தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு இப்ப கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபை திட்டிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த ஸ்னைப்பர் ஸ்பெஷலிஸ்டும் குறி பார்த்துட்டு இருக்காரு. ஈரோவும் இந்த பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து தப்பிச்சு நான் ஒருத்தங்களை பாக்குறதுக்கு போயே ஆகணும், அதனால தயவு செஞ்சு எனக்கு தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்க பொண்ணு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எதுனால என்னோட பொண்ணை என்கிட்ட தந்துட்டு சொல்லு, நீ சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த அம்மாவும் ஃபீல் பண்றாங்க. இவரை அவங்க நம்பணும் அப்படின்றதுக்காக பொண்ணை ஒப்படைச்சிடுறாரு. நான் பின்னாடி இருக்க குளத்துல குதிச்சு எதிர் சைடு போய் தப்பிச்சிருவேன், நீங்க என்ன மறைச்ச மாதிரி போனா போதுன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. இவங்களும் இங்க இருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப குழந்தைய வாங்கினதுனால இவங்களும் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரோ நம்ம குளத்துல குதிச்சிடலாம் அப்படின்னு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. சீனியரும் கால்ல ஷூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஈரோ ஓடிட்டு இருக்கும் போது ஈரோட முதுகுலயே ஒரு புல்லட் பாயுது. ஈரோவும் அந்த இடத்தையே துடிச்சு கீழே விழுறாரு. எதுக்கு இப்படி ஷூட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சீனியரும் ஆட்களை திரும்பி பாக்குறாரு. ஆனா இங்க இருக்க ஆட்கள் ஷூட் பண்ணிருக்க மாட்டாங்க, சுக்கியோட அப்பா தான் ஷூட் பண்ணிருப்பாரு. ஒரு வாட்டியோட நிறுத்த மாட்டாரு, இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதை பாக்குற சுக்கியும் பயங்கரமா வருத்தப்படுறா. வேகமா போய் மாமா மாமான்ற மாதிரி அழுதுட்டு இருக்கா. இப்ப அம்மாவும் பக்கத்துல வராங்க. இவ அழுவுறதை வச்சு இவர் தப்பானவர் இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. விடுமா அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு மூலியமா ஃப்ரெண்டை இவரு கொல்லன்றதும் தெரிய வருது. சீனியர் தான் பயங்கரமா வருத்தப்படுறாரு. நீங்க எதுக்கு சார் இத்தனை
வாட்டி ஷூட் பண்ணீங்க, ஒரு குற்றவாளியை பிடிக்கிறது எங்களோட பொறுப்பு, நீங்க எந்த தைரியத்துல இத்தனை வாட்டி ஷூட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்கன்னு சொல்றாரு. இப்ப இந்த ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க, அம்மாவும் சுக்கிய கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இவளும் ஹீரோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, ஹீரோ கூட விளையாண்டதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப பிரசன்ட்கையும் சுக்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சுக்கியோட வாய்ஸ் ஓவர் சில விஷயங்களை சொல்லுது. எங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன் அப்படின்றதுனால ஈஸியா அந்த கேஸை உடச்சு வெளியே வந்துட்டாரு. இறந்து போனது என்னோட மாமா தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இவங்க இப்ப எங்க வந்துட்டு இருக்காங்கன்னா ஈரினை பாக்குறதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. ஈரின் இருக்க இடத்தெல்லாம் விசாரிச்சு அந்த இடத்துக்கு வராங்க. ஈரின் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க தான் ருக்குவா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஈரினும் திரும்பி பார்த்தா ஆமான்னு சொல்றாங்க. தண்ணி கிடைக்குமா அப்படின்னு ருக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு போயிருந்தாங்க. உள்ள பார்த்தா ஈரோட போட்டோ இருக்கு. இவங்களும் ஈரோட போட்டோலாம் எடுத்து பாக்குறாங்க. ருக்குவும் இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹஸ்பண்ட்னு சொல்றீங்க, உங்க கூட இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்களும் தெரியாத மாதிரி கேக்குறாங்க. அவர் என் கூட தான் இருந்திருக்கணும், ஆனா சில காரணங்களால அவரால் வர முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஞாபகத்தோட நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது சரி, நீங்க யாரு அப்படின்ற மாதிரி ருக்கு கேக்குறாங்க. இவங்களும் சமாளிக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்கும் போது இவங்களுக்கு லைட்டா கண்ணீரே வர ஆரம்பிக்குது. யார் இவங்கன்ற மாதிரி ருக்குவும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் அவரோட ஞாபகத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இவங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசாம இருந்தாங்க பாத்தீங்களா, இப்ப அவருக்கு சாரின்ற மாதிரி எல்லாம் மெசேஜ் அனுப்புறாங்க. நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அனுப்புறாங்க. இல்லாத ஒருத்தரையே இன்னொருத்தங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லாங்ல இருந்து தானே லவ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிச்சிருந்தாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.